தன் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு இருள் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லும் பொங்குயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் பாய்க்கின்றவன், அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரனுடைய நம்பி நின்றுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்க தருகம் என்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடுதே நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாழும் இதயம் வளர்வதற்கும் வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடற்படைக்கு அழகு பார்ப்பவன், அலையின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவன், தலைவணங்கு கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தலைமை எங்கும் நிறைந்தது இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
தொழுகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் பணிவிடும் மனவளம் உன் பார்வை ஒருவரும் பணிவிடும் மனவளம் உன் பார்வை ஒருவரும் இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும் இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரும் Thank you.
அசைந்தாலும் கோலம் சீரென்றாலும் பாசம் வெளுக்காது மானே, நீதி குடித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே, உன்முகம் பார்க்கிறேன் அதில் என்முகம் பார்க்கிறேன், இந்த பொம்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும், மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நானும் மகளாக வேண்டும், பாசராகங்கள் பாட வேண்டும் கூடே பூச்சூடவா. ஆத்திரம்
Peace.
Thank you.
சுத்தி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேர வில்லடி ராஜாட்சி. சில்லை இருக்குது சங்கம் இருக்குது கவிதை பாட நேர வில்லடி ராஜாட்சி. சித்தி இருக்குது முத்தம் இருக்குது திறந்து பார்க்க நேர வில்லடி ராஜாட்சி. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேர வில்லடி ராஜாட்சி. ரவி சந்தங்கள் நீயானி சங்கீதம் திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தே. சிந்தை இருக்குது சங்கம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தே. அவர்களை வருக வருக என வரவேற்பதில்
பெருமிதம் கொள்கின்றோம். இங்கே எங்களின் சுதந்திர தின விழா குழுவில் எங்களோடு இந்த 39 ஆண்டுகளில் 38 ஆண்டுகளும் கூடவே இருந்த ரவிசங்கர் ஐயா ஆசிரியரும் தலைமை ஆசிரியருமான ரவிசங்கர் ஐயா அவர்களின் திருக்கரங்களினால் இந்த பொன்னாலையினை அணிவிப்பது பெருமிதம் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் சாதாரணமா இந்த தெருவில் நடக்கக்கூடிய பங்கன் கூட வந்துருவாங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். பெருமை அளிக்கக்கூடியம் சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். சிறப்பு மிகு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்து நம்மை எல்லாம் அழைத்து இந்த விழாவினை கொண்டாடுவதற்கான ஒரு நல்ல செயலை முன்மொழிந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருள் நண்பர் சந்திரசேகரன் அவர்கள் இந்த விழாவினை கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைந்தேன். நான் பல கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. முகவர்கள் சிறப்புரையாற்றக்கூடிய மேடைகளை கலந்து கொண்டு அங்கேயே மேடையிலிருந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றேன். சில போராட்டங்களை நடத்துவதற்கான கூட்டங்களிலும் கலந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் இருக்கின்றேன். அவை எல்லாவற்றையும் விட சிறிய அளவிலான எண்ணிக்கை இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். ஏனென்றால் இந்த விழாவினை நடத்துவதால் இதை ஏற்பாடு செய்த அந்த நண்பருக்கு செலவினம் இருக்குமே தவிர வருமானம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வருமானம் இல்லாமல் நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக தன்னுடைய உழைப்பு கணிசமான தொகையை செலவு செய்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அவருக்கு உங்களுடைய முதலில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய நண்பர்களும் இங்கே கலந்து கொள்வதால் எந்த விதமான பொருளாதார பலனும் கிடைக்கப் போவதில்லை, அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு உயர்கல்வியில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய அளவில் நாட்டில் உள்ள பலவிதமாக இந்த விழாவினை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றிக் கொண்டிருப்பார்கள். மாண்புமிகு அமைச்சர் பிரதமர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். மாநிலங்களை பொறுத்தளவில் மாநில முதல்வர்கள் இந்த கொடியை இன்று காலை ஏற்றி வைத்திருப்பார்கள். அதே போல அகில இந்திய அளவில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களும் இந்த கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றி அந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது அந்த நிகழ்ச்சிகளை விட பெருமை படைத்த ஒரு நிகழ்ச்சிகளாகத்தான் நான் இதை நம்புவேன். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவர்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்டு. ஆனால் இங்கே இந்த விழாவை நடத்துவதற்கு
நம்முடைய சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு அந்த வசதிகளை எல்லாம் யாரும் செய்து கொடுக்க மாட்டார்கள், ஆனால் கலந்து கொள்ள இந்த விழாவை மறந்துவிட்டார். இந்த விழாவிலே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன என்பதுதான் காரணம். சுதந்திர தின விழா 73வது ஆண்டு. 73 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்மை ஆண்டவர்கள் வெள்ளைக்காரர்கள். 73 ஆண்டுகளாக நம்மவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். வெள்ளைக்காரர்கள் காலத்திலும் பிரச்சனைகள் இருந்தன, சிரமங்கள் இருந்தன, கஷ்டங்கள் இருந்தன. நம்மவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் சிரமங்கள் இருக்கின்றன, கஷ்டங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து நாம் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் 73 ஆண்டு காலமாக நம்மை ஆண்டவர்கள் ஆளுகிறவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் இவைகளெல்லாம் பரிசீலித்து பார்க்கிற போது ஒரு நல்ல தீர்வு எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் இந்த நாட்டு மக்களிடையே இன்னும் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. அதற்கு அடிப்படை காரணமே இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சி மூலமாக மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை சரியாக செய்திருக்கிறார்களா என்பதுதான் இந்த கூட்டத்தில் நாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயமாக நான் கருதுகிறேன். அதனை குறிப்பாக ஒன்றை சொல்ல விரும்புவது என்றால், இந்த நாடு மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது, நல்ல வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டு கூட 6.9% வளர்ச்சி இருக்கும் என்று நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 5-6 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் 9% வளர்ச்சிக்கு கூட சென்றது, இப்போது 7% குறைந்திருக்கிறது. குறைந்திருப்பது ஒரு புறம் இருந்தாலும் வளர்ச்சிகள் இருக்கும் போது பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதை விட வேகமாக, ஏன் என்பதுதான் கேள்வி. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமே இந்த நாட்டில் கல்வி பயின்று அந்த கல்வியின் மூலமாக உயர்கல்விக்கு சென்று உயர்கல்வியின் மூலமாக ஆராய்ச்சி கல்விக்கு சென்று ஆராய்ச்சி கல்வியின் மூலமாக விஞ்ஞான வளர்ச்சி தொழில் வளர்ச்சி என்று மிகப்பெரிய அளவுக்கு நமது நாடு வளர்ந்திருக்கிறது. அது இல்லை என்று யாரும் குறிப்பிட்டு விட முடியாது. இந்த வளர்ச்சிக்கு காரணமே என்னை பொறுத்தளவில் அவ்வப்போது ஆண்டவர்கள் என்று என்னால் சொல்லிவிட முடியாது. அவர்கள் உதவிகரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கெல்லாம் இந்த நாட்டில் இருந்த விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் அவர்களுடைய முயற்சி தான். இன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் இந்தியா 6வது இடத்தில் இருக்கிறது. விரைவில் அது 2வது இடத்திற்கு சென்றுவிடும் என்ற நிலையில் நாம் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சியில் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்றால், செவ்வாய் கிரகத்திலே சென்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம். நிலவுக்கு சென்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம். சூரியன், அதுதான் மிக பிரதானமான கிரகம், மிக சூடானது, அதுதான் உலக அண்டத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதிலேயும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்தியா வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. அதை வரவேற்கிறோம். அந்த அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி உள்ள ஒரு நாட்டில் அதற்கு குறைவான விஞ்ஞான வளர்ச்சியிலேயே தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரிந்து 20 ஆண்டு காலமாக எல்லா நகரங்களிலும் தமிழகத்தில் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கியது, நடந்து கொண்டிருக்கிறது, விரைவில் தீரும் என்று 20 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தோண்டிய இடத்திலேயே மீண்டும் மீண்டும் தோண்டுகிறார்கள், கட்டிய இடத்திலே திரும்ப திரும்ப கட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த திட்டம் எப்போது முடியும் என்று நமக்கு தெரியவே இல்லை. எந்த ஊரிலும் இன்னும் பாதாள சாக்கடை முழுமை பெறவில்லை என்ற நிலை இருக்கு. தமிழகத்தில் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று கோயம்புத்தூர். இங்கே மழை பெய்தால் கூட 2 நாள் மழை பெய்தால் தண்ணி தேங்கி தெருவிலே நிற்கும். ஆனால் கோயம்புத்தூரில் 2 மணி நேரம் மழை பெய்தாலே அந்த தண்ணீர் இறங்குவதற்கு வழி இல்லாமல் நடுகோற்ற முழக்கால் தண்ணியில் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அவ்வாறு ஒரு முறை வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிற போது பசி அதிகமானதால் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. டிராஃபிக் ஜாம் வண்டி நின்றுகிட்டு இருக்கு. அப்போ பசி அதிகமாக இருந்த காரணத்தினால அங்கே இருந்த ஹோட்டலில் அப்படியே வண்டியை விட்டு இறங்கி டிஃபன் சாப்பிட்டு திருப்பி வந்துருவாங்க.
அரை மணி நேரம் ஆகிட்டு அது வரைக்கும் டிராஃபிக் ஆகுது, கிளியரே ஆகல. இடையில டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு வண்டி நிற்கிறது, துணிச்சு தெரிஞ்சு வண்டியை ஊட்டி இறங்கி டிஃபன் சாப்பிடணும். எதற்கு என்ன சொல்றேன்னு கேட்டால், அந்த பாதாள சாக்கடை என்ற செயலை சிறப்பாக செய்வதற்கான தொழில்நுட்பம் இல்லாமல் இந்த நாடு இருக்கிற வாய்ப்பு கேட்டால் இல்லை. அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது, விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது, ஆனால் அது இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. சந்திராயன் போய் அனுப்பக்கூடிய நாட்டில் இங்கே உள்ள பாதாள சாக்கடையை சுத்தம் செய்வதற்கான மிஷின்களை இந்த நாட்டு மக்களுக்கும் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கும் அல்லது துப்புரவாளர்களுக்கும் வழங்காத ஒரு நிலை. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி இங்கே பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, பாதாள சாக்கடையை அடைப்பை நீக்குவதற்காக உள்ளே சென்றார்கள், ஒருவர் சென்றவர் வரவில்லை, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொருவர் காப்பாற்ற இறங்கினார், அவரும் வரவில்லை. மூன்றாவதாக இந்த 2 பேரும் என்ன ஆனாங்கன்னு உள்ளே இறங்கி போனால் அவரும் சேர்ந்து இறந்து விட்டார்கள். என்ன தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, இந்த மாதிரி பாதாள சாக்கடைகளை தோண்டுவதற்கும் சுத்தம் செய்வதற்கும் அடைப்பை நீக்குவதற்கும் விஞ்ஞான கருவிகளை ஏன் இந்த நாட்டில் பயன்படுத்த வேண்டும்? சிங்கப்பூருக்கு ஒரு முறை சென்றிருந்தேன், மழை பெய்தது, பெய்கின்ற மழையினுடைய தண்ணீர் எல்லாம் அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல உடனே போயிடும். இங்கே மாதிரிதான் அங்கேயும் ரோடு போட்டிருக்காங்க, இதே மாதிரிதான் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அங்க தண்ணீரே இந்த நோட்ல ரோட்ல நிற்கக்கூடிய விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. அப்ப அந்த தொழில்நுட்பத்தை ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொண்டு வந்து இந்த மாதிரி தண்ணி தேங்கி அதனால கொசுக்கள் உருவாகி தூக்கவே முடியாம பல ஜனங்கள் அவஸ்தப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்கோம். ஃபேன் இல்லையாம தூங்க முடியாதுன்னு வந்தாச்சு, எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபேனை வாங்கினான். அது ஃபேன் இருந்தால் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி சில கருவிகளை வாங்கி வைத்து அதை பற்ற வச்சு அதன் மூலமாகவும் தூங்கி பார்த்தார், அதன் மூலமாகவும் தூங்க முடியவில்லை. ஏசி மிஷின் வாங்கினால் தூங்க முடியும் என்று ஏசி மிஷின் வாங்கினார்கள். இவ்வளவும் வாங்கிய பிறகு பொசுக்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறதே ஒழிய நம்முடைய வசதிகள் நம்மை வெற்றி அடைய செய்யவே இல்லை. என்ன காரணம்? பொசு உற்பத்திக்கான அம்சங்களை அப்படியே இந்த நாட்டில் ஒட்டுமொத்தமாக அனுமதித்துவிட்டு அவரவர்களும் தங்கள் வீட்டில் பொசு பற்றி வைப்பதும் வேறு சில மிஷின்களை வைப்பதும் ஏசியை போட்டுக் கொள்வதும் அதற்கு பிறகு என்ன என்னென்ன சொல்லி எல்லாம் செய்து பார்த்து காது சரியா தூங்க முடியல அப்படின்னு. என்ன அர்த்தம்? கொசு வளர்வதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று கண்டுபிடித்து அதை போக்குவதற்கான நடவடிக்கைகளை செய்யாமல் கொசு கடிபடாமல் இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நாடாகும். அப்ப பொது சுகாதாரம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் கொசுக்கடி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல நிலையை உருவாக்க பற்றில்லாத ஆட்சியாளர்கள் 73 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகும். எப்ப உண்மையான சுதந்திரத்துடைய பலன் கிடைக்கும்னா, 6 மணி நேரம் தூங்கணும்னு வள்ளலாரே சொல்லியிருக்காரு, ஆகாரம் அறை நித்திரை கால். இந்த நித்திரை காலை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த நாட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறதாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. போயிட்டு சொல்லுவாங்க, என் கூட நம்முடைய முதலமைச்சர் கூட அதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படை வசதி செய்ய. இரண்டாவதாக, மின்சாரம் இல்லாமல் எந்த வளர்ச்சியும் கிடையாது. மின்சாரம் இந்த நாட்டில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, எப்படி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனாலும் மின்மிகை மாநிலம் தூய தமிழ் அழகாக சொல்லியிருக்காங்க, மின்மிகை மாநிலம் அப்படின்னா நம்முடைய தேவையை விட அதிகமாக மின்சாரம் இருக்கிறது. ஆனால் மின்சாரம் எல்லோருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறதா, எல்லா காலங்களிலும் கிடைத்துக் கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் அது கிடையாது. மின்சாரத்தால் ஏதோ என்ன ஒன்று சொல்லுவாங்க, இன்னைக்கு 3 மணி நேரம் இருக்காது, நாளைக்கு 8 மணி நேரம் இருக்காது, நாளை மறுநாள் ஏதோ ஒன்று போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்ன மின்சாரம் தனியாக ஒரு கருவி அதை சுத்தம் பண்ணி கழுவி அழுக்கு பட்சம் தொடக்கிறதுக்கு, மின்சாரம் என்பது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஞ்ஞான கருவி. அந்த விஞ்ஞானத்தை சிங்கப்பூரில் போய் பார்த்தா 1 நிமிஷம் கூட விஞ்ஞான மின்சார கட்டு என்பதே கிடையாது. நான் 1 வாரம் தங்கியிருந்தேன், என்ன மின்சாரமே கட் ஆகுதுன்னு கேட்டேன், மின்சாரமே கட் ஆகாதுன்றாங்க, 1 நிமிஷம் கூட கட் ஆகாதுன்றாங்க. இப்ப கட் ஆகாமல் மின்சாரம் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதி நமது உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இங்க மின்சார கட்டு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ், டபுள் ஃபேஸ், 3 ஃபேஸ், இது வந்தா அது இல்லை, அது வந்தா இது இல்லை, 1008 சிக்கல்கள், மின்சாரம் அதிகமாக நம்ம தேவையோட அதிகமாக வந்தாச்சு என்றெல்லாம் பிரச்சாரம் நடக்குது. ஆனால் மின்சார கட்ட ஆகிட்டே இருக்க அடிக்கடி அதை கூட தடை இல்லாமல் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தது குடிப்பதற்கு தண்ணீர்.
குடிதண்ணீர் பிரச்சனை தமிழகத்தில் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை. எந்த அளவுக்கு இந்த குடிதண்ணீர் பிரச்சனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தண்ணீர் தேவை. நம்ம ஊர்ல மழை பெரிய அளவுக்கு பெய்யல, தண்ணியும் கிடைக்கும். டிவியை திறந்தா பீகாரில் வெள்ளம், அஸ்ஸாமில் வெள்ளம், கர்நாடகாவில் வெள்ளம், கேரளாவில் வெள்ளம், எல்லா இடங்கள்லையும் வெள்ளம். எங்கெல்லாம் வெள்ளம் வந்திருக்கோ அவங்க அணைகளை அதிகமாக கட்டியிருக்கிறார்கள். இங்கே வெள்ளமே வரல, வரும்போது தண்ணியை தேக்கி வச்சா நல்லது. தடுப்பணியே தமிழ்நாட்டில் இன்னும் கட்டலை. இப்போதான் சுதந்திரம் வாங்கி 71 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் தடுப்பணை கட்ட துவங்கியிருக்காங்க. அப்போ 73 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டவர்களுக்கு மழை பெய்வதால் வரக்கூடிய தண்ணீரை தேக்கி வைத்து மழை இல்லாத காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை ஞானம் இல்லாமல் போனதனுடைய காரணம் என்ன? குடிக்க தண்ணி இல்லாம டிவியை திறந்தா குடத்தோட லேடிஸ் போய் நிற்கிற காட்சியை பார்த்துருக்கோம். ஏன் தண்ணீர் இல்லாமல் போனது? கர்நாடகா காரங்க கொடுக்கல, போராட்டம் நடக்குது, புரிந்து கொள்ள முடியும். கேரளா காரங்க கொடுக்கல, போராட்டம் நடக்குது, புரிந்து கொள்ள முடியும். நிலத்தடியில் இருந்த நீர் எங்கே போயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடியில் உள்ள நீரெல்லாம் தனியார் கம்பெனிகள் அன்றாடம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னை வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. தண்ணீரை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள் தமிழர்கள். தமிழர்கள் தண்ணீரை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டதால் நிலத்தடி நீர் கீழே போய் 100 அடியில் கிடைச்ச தண்ணீர் 150 அடி, 200 அடி, 300 அடி, 700 அடி, 400 அடி என்று 500-600 அடிகளுக்கு கீழே போனதான் தண்ணீர் கிடைக்கும் என்ற நிலை வந்துவிட்டது. நிலத்தடி நீர் காணாமல் போறதுக்கு யார் காரணம்? அண்டை மாநிலங்கள் காரணம் அல்ல, நமது நாட்டில் நம்ம ஆட்சியாளர்களே காரணம். எல்லா ஆற்றுகளிலும் உள்ள மணல்கள் எல்லாம் சேர்ந்து, அந்த மணல் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கட்டடங்களுக்கு மட்டும் சென்றிருந்தால் இவ்வளவு மோசமாக காலியாக இருக்காது. நம்ம தமிழ்நாட்டு மணல் கேரளாவுக்கு செல்கிறது, கர்நாடகாவுக்கு செல்கிறது, ஆந்திராவுக்கு செல்கிறது. அப்படி சென்றதால் அந்த ஆறுகள் பூராவும் நிலத்தடி நீர் இல்லாமல் இறங்கி போய் ஆற்று பக்கத்திலேயே தண்ணி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதே சிங்கப்பூருக்கு போயிருந்தேன், நம்ம நாட்டு மந்திரிகள் சிங்கப்பூருக்கு போகாத ஆறு இருக்க மாட்டாங்க, அதிகமாக எல்லாரும் போயிருப்பாங்க. அந்த நாட்டில் தண்ணீரை பற்றி விசாரித்தேன், தினந்தோறும் நடைப்பயிற்சிக்கு சென்றேன். நடைப்பயிற்சிக்கு சென்ற இடத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று அங்கே உள்ள ஒரு பார்க்கில் உள்ள ஒரு வேலையாளர் பணியாளர் துப்புரவாளரை பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் இந்த பீலியில் வர தண்ணியே குடிக்கலாம், பாத்ரூமில் இங்கே உள்ள போகிற வாஷ் பேசினில் வர தண்ணியவே நீங்கள் குடிக்கலாம்னா. இன்றைக்கி அது பாத்ரூமுக்காக உள்ளது என்ன? எங்கள் நாட்டில் பாத்ரூமுக்கு பயன்படுத்தும் நீரும் குடிப்பதற்கு பயன்படுத்தும் நீரும் குளிப்பதற்கு பயன்படுத்தும் நீரும் ஒன்றுதான். ஆனால் எங்கள் நாட்டில் இந்த தண்ணீர் இல்லை, நாங்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல நீரை வரவழைத்து குடிப்பது, குளிப்பது, கழிவறையை சுத்தம் பண்ணுவது, அத்துணைக்கும் உண்மையான நீரை எங்களுடைய அரசாங்கம் சப்ளை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன போது அதிர்ந்து போனேன். அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அங்கே போய் பார்த்தேன், அரசு பள்ளிக்கூடம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த சிங்கப்பூர் மொழியில் சைனா மொழி அதில் ஒரு எழுத்துருக்கும், அதை எழுதியிருப்பாங்க. ரெண்டாவது ஆங்கிலத்தில் அந்த பள்ளியினுடைய பெயர் இருக்கும். மூணாவது தூய தமிழில் பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் எழுதப்படும். சிங்கப்பூர் தமிழ்நாடு அல்ல, ஆனால் சிங்கப்பூர் இல்லாத தமிழ்நாட்டில், தமிழ்நாடு தமிழர்கள் வாழக்கூடிய சிங்கப்பூரில் தமிழ் எழுத்துக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழுக்காகவே உயிரை விட்ட தலைவர்கள் கொண்ட இந்த நாட்டில் எல்லா போர்க்கும் ஆங்கிலத்தில் தான் இருக்கு. ரயிலில் போனால் ஆங்கிலத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கான், தமிழில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை. ரயில்வே ஸ்டேஷனில் போனாக்கா தமிழ் தெரிஞ்ச ஆளே இல்லைங்க, போஸ்ட் ஆஃபீஸில் தமிழ் தெரிஞ்ச ஆளே இல்லை. என்ன காரணம்னா, தமிழர்களுடைய உரிமைகள், தமிழர்களுடைய உரிமைகளை பெறுவதில் நம்மிடம் சுருக்கம் இருக்கிறது. தமிழர்களை தமிழை கணக்கில் எடுத்துக்கொள்வதே கிடையாது. ஒரு தமிழ்துறை அமைச்சர் சொன்னார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அந்த மாநிலத்தினுடைய மொழி பயின்றால்தான் பட்டம் கொடுப்பார்கள், இல்லையென்றால் பட்டம் கொடுக்கவே மாட்டார்கள். கேரளாவிற்கு சென்றால் கேரள மொழி படித்திருக்க வேண்டும், அப்போதுதான் வேறு எந்த படிப்பு படித்தாலும் அந்த பட்டம் கொடுக்கும். கர்நாடகாவுக்கு சென்றால் கர்நாடக மொழியை படித்தால்தான் பட்டம் கொடுப்பார்கள், வேறு எந்த படிப்பு படித்தாலும் அதற்கான பட்டத்தையும் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே படிக்காமல் எதை வேண்டுமானாலும் படித்துவிட்டு பட்டம் பெற்று சென்று விடலாம். இதெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. மக்கள்
மக்கள் கருத்தறிந்து செயல்படக்கூடிய அரசாங்கங்களுடைய போக்குகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்போது இருக்கிற மத்திய அரசாங்கம் படப்படவென விவாதமே இல்லாமல் மெஜாரிட்டி இருக்கிற காரணத்தினாலே சட்டங்களை கொண்டு கொடுக்கிறார். நாம் கூட நினைப்பது உண்டு, ஒட்டுமொத்த மெஜாரிட்டி வந்து போச்சுன்னா அது நிலையான ஆட்சி கிடைக்கிறது. இப்போ ஒட்டுமொத்த மெஜாரிட்டியை கொடுத்தோம் ஒரு கட்சிக்கு 20 நாள் 30 நாள் 30 40 சட்டங்கள், ஒரு நாளைக்கு ஒரு சட்டம் விவாதமே இல்லாமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எம்பிக்களாக போய் அதை பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சட்டத்தையே ஒரே நாளில் திருத்தி விட்டார்கள். அரசியல் சட்டம் என்பது 30 73 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். அதை மாற்றம் கொண்டு வர வேண்டுமானால் விவாதிக்க வேண்டும், மக்களிடம் கருத்துக்கள் கேட்க வேண்டும். ஒண்ணுமே இல்லாமல் ஒரே நாளில் ஒரு சட்டத்தை போட்டாங்க. இடிகிட்டு மெஜாரிட்டி கிடைத்தால் ஒரு கட்சிக்கு என்ன நடக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய மோசமான உதாரணமாக இன்றைய மத்திய அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கையினுடைய அந்த செலவினம் வெகு விரைவில் கூடிக்கொண்டே இருக்காங்க. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு யாராலும் முடியவில்லை. டீசல் விலை பெட்ரோல் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் சொன்னார்கள், கச்சா எண்ணெய் விலை ஈராக்கு காரணம் ஈரான் காரணம் உயர்த்தியதால் விலையேற்றுகிறோம் என்று சொன்னார்கள். இப்போது ஈராக்கு காரணம் ஈரான் காரணம் கச்சா எண்ணெய் விலை குறைத்திருக்கிறான், ஆனாலும் விலை ஏறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? இந்த நாட்டு மக்களை வரி என்ற பெயரில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அரசாங்கங்களே வரி போடும். ஒரு பொருளினுடைய விலை 100 ரூபாய் என்றால் ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வரி போடலாம், 105 ரூபாய் 110 ரூபாய். பெட்ரோல் டீசலுடைய விலைகள் பாதி வரி பாதி அதனுடைய கட்ட முடியும். இப்போ 75 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறதா 36 ரூபாய்க்கு விற்க முடியும். அரசாங்கம் போடுற வரி பாக்கி 36 சரி பாதி வரி இன்றைக்கு அரசாங்கமே போடக்கூடிய வரியாக. இப்போ ஏழைகளுக்கு அதிகமாக வரி போடக்கூடிய அரசாங்கம் தான் இந்தியாவிலும் தமிழகத்திலும் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்களுக்கு வரி போடக்கூடிய அரசாங்கங்கள் வரவில்லை. இப்போ கூட வரியை இன்னைக்கு நமக்கெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டோம்னா ஜிஎஸ்டி வரி போடுவோம். ஒரு நடிகர் ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, 2 வாழைப்பழத்துக்கு 442 ரூபா போட்டாங்க. 442 ரூபா வாழைப்பழம் 2 சாப்பிட்டதான். வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட வரி உண்டு. ஆனால் கார்பரேட் கம்பெனிகளுக்கு 30% என்ற வரியை 25% குறைத்திருக்கிறார்கள். ஏழைகள் ஹோட்டலில் சாப்பிட்டா வரி உண்டு, பணக்காரர்களுக்கு வரி குறைப்பு. இதில் இந்த கட்சியா அந்த கட்சியா இல்லை, எல்லா கட்சியும் ஒரே கட்சி தான் என்று பொறுத்தவரை. இவர்களை விட அவர்கள் அவர்களை விட இவர்களெல்லாம் வேண்டுமானால் வீதிகளில் பேசிக்கொண்டு திரியலாமே ஒழிய பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வரி போடுவதில் மத்தியில் அமைந்துள்ள பழைய அரசாங்கமாக இருந்தாலும் இன்றைக்கு அமைந்திருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் வரி போடுவதில் ஒரே கொள்கைதான். இப்போ ஏழைகளுக்கு வரி போட்டு நாட்டை நடத்தி கொண்டு வசதி படைத்தவர்களுக்கு வரி மஜாக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலைதான் 73 ஆண்டுகளாக கொண்டு இதிலையெல்லாம் மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் இந்த சுதந்திர தின விழா கூட்டங்கள் என்பது ஏதோ பாராட்டு கூட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய கூட்டங்களாக மாற வேண்டும் என்பது நம்முடைய காந்தியர் விரசித்தனால் கொலை செய்தவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி. அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கட்சி. இப்போ காந்தி என்பவர் ஒரு வீட்டுக்கார சொந்தக்காரர் அல்ல, இந்த உலகத்தில் தான் இந்தியாவில் அத்தனை பேரும் பாராட்டக்கூடியவர் காந்தி, உலக நாடுகளே பாராட்டக்கூடியது காந்தி. காந்தியை பற்றி பேசாத நாடே கிடையாது. அப்படிப்பட்ட காந்தியை கொலை செய்தவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்திய நாட்டினுடைய ஜனநாயகம் கேவலமாக போய்விட்டதை பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் மாற்றம் பெற வேண்டுமானால் சந்திரசேகரன் போன்றவர்கள் இந்த கூட்டங்களை ஆண்டு ஒரு முறை நடத்தினால் போதாது, ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது விவாதித்து அதில் நல்லது எது கெட்டது எது என்று மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விளக்க கூட்டங்களாக மாற்ற வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை சுதந்திர தின கூட்டங்களை நடத்திவிட்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது விலைவாசிக்காக கூட்டம் நடத்துங்கள். மாதத்திற்கு ஒரு முறையாவது பணம் இல்லாமல் பள்ளிக்கூடம் போவதற்கு மாணவர்களை அனுப்புவதற்கான கூட்டங்களை நடத்துங்கள். மாதம் ஒரு முறையாவது விவசாயிகளுக்கு என்ன செய்தால் நல்லது கிடைக்கும் என்ற கூட்டங்களை நடத்துங்கள் என்று அவரை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு நல்கிய தோழர் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுடைய புகழ் வெற்றியடைய உங்களுடைய செயல்கள் விருத்தியடைய எப்போதும் உங்களுக்கு நான் துணை நிற்பேன். நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பேன். மக்களுக்காக பாடுபடுவதில் நீங்கள் இன்னும் மேலும் சிறிது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு சிம்மசப்பன்
அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு கதாநாயகன், அரசு ஊழியர்கள் மத்தியில் அவரை இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் தலைவர் கு பாலசுப்ரமணியன் ஐயா இங்க வந்திருக்காங்கன்னா சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த விழா மேடைக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அவ்வளவுதான். இது சுதந்திர தின விழா கொண்டாட்டம், வேற எந்த நிகழ்ச்சியா தான் வந்திருக்க மாட்டாங்க, தவிர்த்துருப்பாங்க, ஏதோ தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனா இது சுதந்திர தின விழா கொண்டாட்டம், இதுல நம்ம போய் தான் பார்ப்போம். அங்க அங்க என்னதான் நடக்குது போய் பார்ப்போம். இப்ப ஐயா இது மற்ற இடங்களிலும் கண்டிப்பா எடுத்து சொல்வாங்க. அந்த நிலையில இங்கே வருகின்ற ஐயா அவர்களின் திருக்கரங்களினால் இந்த ஆண்டு சுதந்திர தின விழா மலர்களை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கின்றோம். திரு ராமு கவர்னர் சொல்லுவாங்க, கவர்னர் வந்த நேரத்தில் பிறந்தவர், அதனால கவர்னர். அவர்கள் இந்த புத்தகத்தை அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இவர் வேற யாரும் இல்லை, என்னுடைய தாய் மாமன், எங்க அம்மா போட்டோ இதுல இருக்கு. அதனால எனக்கு இது ஒண்ணு குரூப்பா இல்லை, நான் மேடையில் ஐயா கையாலே கொடுத்துறேன்.
பாடல்களை சிறிய பாலிய பருவத்திலேயே பாடியவருமான மஞ்சுளா அம்மாள் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பத்திரிகையாளன் என்பதை விட காரைமேட்டில் என் ஆரியத்தோடர் சந்திரசேகரன் அவர்களின் நண்பன் என்று சொல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி செங்கோட்டையில் சுதந்திர தின விழா, சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா, கடலூர் மாவட்டத்தில் கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் சுதந்திர தின விழா, இதெல்லாம் டிவியில் போடுறாங்க நமக்கு தெரியுது. இந்த மூணு விஷயத்திற்கு அடுத்தது நெல்லிக்குப்பத்தில் காரைமேட்டில் நடைபெறுகிற சுதந்திர தின விழா. இதுதான் மாவட்ட மக்களால் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து இந்த சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல கலந்து கொண்டுள்ளனர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றார்கள், அதேபோல் உயர் அதிகாரிகள், தியாகிகள், இராணுவ வீரர்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழறிஞர்கள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பல்துறை வல்லுநர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்றிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எங்களால் இந்த விழாவுக்கு பெருமை இல்லைங்க, இந்த விழாவில் கலந்து கொள்வதால் எங்களுக்கு பெருமை என்பதை குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜேந்திர ரத்னு அவர் வந்து இந்த விழா வந்து ஒரு தெரு மக்கள் கூடி இருக்கிறார்கள், ஒரு ஆட்டோ உரிமையாளர் இந்த விழாவை தன்னுடைய குடும்ப விழாவாக குலதெய்வ விழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு எல்லா நிகழ்ச்சிகளுமே ஒத்தி வைத்து விட்டு இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு போகும்போது இந்த இடத்தை விட்டு போவதற்கே எனக்கு மனசில்லை, நான் இந்த நாளை மறக்க முடியாது, மிகவும் இந்த மகிழ்ச்சி உடையவனாக இருக்கிறேன் என்று பதிவு செய்து விட்டு சென்றார். நான் உங்களுக்கெல்லாம் ஒன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன், இது வந்து தொடர்ச்சியா நடக்கிற விஷயம், இந்தியாவில எந்த ஊர்லயுமே நடக்காது விழா, தொடர்ச்சியாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தொடர்ந்து நீங்கள் லட்சியத்தில் உறுதியோடு நீங்கள் இந்த சுதந்திர தின விழாவை நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நாள் இந்த நாட்டுடைய பாரத பிரதமர் இந்தியாவுடைய ஜனாதிபதி இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்பார் என்பதை நான் உறுதியாக காலத்தின் சாசனமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், கண்டிப்பா அது நடக்கும். ஏனென்றால் இன்னைக்கு பாருங்க காரைமேட்டு தெருவுல சுதந்திர தின விழா கடந்த ஆண்டு இந்து பத்திரிகையில் பெரிய கட்டுரையா போட்டிருந்தாங்க. ஒரு மகிழ்ச்சியில வார்த்தை தடுமாறி போச்சுங்க, மன்னிக்கணும். அதுல மிக சிறப்புங்க இது, அந்த சிறப்புல நாங்கெல்லாம் வந்து பங்கெடுத்து வந்திருக்கிறோம். எல்லாத்தோட மிக சிறப்பான விஷயம் வந்து இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான விஐபி நான் வரப்புல என்னுடைய அன்பு தம்பி ரவிசங்கர் அட்டாசமான பாடல் அருமையான பாடல்கள் காலத்தை வந்த பாடல்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பழைய ஞாபகங்கள்லாம் எங்களுக்கு வந்தது, காதிலே தேர் பாய்ந்தது. இந்த விழாவில் ஒரு முக்கியமான விஐபி இங்க வந்திருக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு வந்த விஐபிலாம் அவங்க டாப், அவங்க யாருன்னா மஞ்சுளா அம்மா. இந்த வயசுல தடி ஊன்றி மேடைக்கு வந்து தம்பி இங்க வாங்க, நான் தியாகியோட பொண்ணு, இந்த மேடை எனக்கு சொந்தமான மேடை, எங்க அப்பா லோகநாதன் பழம்பெரும் தியாகி, வெள்ளைக்காரர்களை நெருக்கி நான் அவன் சந்தித்தவர்கள், போராட்டத்திலே பல முறை சிறை சென்றவர்கள், வெள்ளைக்காரனின் தடியடிக்கு ஆட்பட்டவர்கள், 10 வருடம் தலைமறைவு வாழ்க்கை நடத்தியவர்கள், அந்த தியாகியுடைய பொண்ணு நான் வந்திருக்கிறேன், இந்த மேடை ஏறி தேசபக்தி பாடல்களை பாட விரும்புகின்றேன் என்று கம்பீரமாக சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு முக்கியமான விஐபி தானே, எல்லாம் கைதட்டி அவங்க வருவாங்க.
அஞ்சலா மாட்ட இந்த மைக்கை நான் கொடுக்குறேன். அவங்க அவங்களுடைய இந்த தள்ளாத வயசுல தள்ளலாம் அதெல்லாம் கிடையாது. முதுமையில் அழகுனா பேர் அழகுனா அவங்க தான். என்ன ஒரு கம்பீரம் அவங்க, அவங்களுக்கு அந்த மைக்கை நான் கொடுக்குறேன். போதத்தை ஊட்டிடும் செங்கொடி கீர்த்தியை பாடிடுவோம், நாமே கீர்த்தியை பாடிடுவோம். தியாக போதத்தை ஊட்டிடும் செங்கொடி கீர்த்தியை பாடிடுவோம், நாமே கீர்த்தியை பாடிடுவோம். உடல் உழைப்பாலே தேடிடும் மக்கள் உறுதுணையாகிய கொடி இதுவே. உடல் உழைப்பாலே தேடிடும் மக்கள் உறுதுணையாகிய கொடி இதுவே. மக்கள் அரசே மறந்திடவே நம் வாழ்வில் இனிமை உணர்ந்திடவே. மக்கள் அரசே மறந்திடவே நம் வாழ்வில் இனிமை உயர்த்திடவே. இக்கடம் நம்மை சேர்த்திட கட்டளை இட்டு அழைக்கும் கொடி இதுவே. இக்கடம் நம்மை சேர்த்திட கட்டளை இட்டு அழைக்கும் கொடி இதுவே. தியாக போதத்தை ஊட்டிடும் செங்கொடி கீர்த்தியை பாடிடுவோம், நாமே கீர்த்தியை பாடிடுவோம். யுத்தம் வராமல் தடுத்திடவே உலகில் அமைதி நிலைத்திடவே. யுத்தம் வராமல் தடுத்திடவே உலகில் அமைதி நிலைத்திடவே. தத்துவ மார்க்கம் சொல்லும் கொடியை சகலரும் வாழ்த்தில் வணங்கிடுவோம். தத்துவ மார்க்கம் சொல்லும் கொடியை சகலரும் வாழ்த்தில் வணங்கிடுவோம். தியாக போதத்தை ஊட்டிடும் செங்கொடி கீர்த்தியை பாடிடுவோம், நாமே கீர்த்தியை பாடிடுவோம். செந்தமை நடனம் போதினிலே இன்பத்தே வந்து பாயுது காதினி. செந்தமை நடனம் போதினிலே இன்பத்தே வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நடன பேச்சினிலே ஒரு சக்தி பிறகுது மூச்சினிலே. காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்ணதோர்வைகை பொருளை நதி. எனமேலியாறு பலவோடை திருமேனி செழித்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நல்ல பல்விதமாயிற்று சாஸ்திரத்தின் மனம் பாடிக்கொண்டு தமிழ்நாடு. நீலத்தீரை கடல் ஓரத்திலே நித்தம் என்று தவம் செய்யும் குமரியலை. படமானவன் குன்றமே வெற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு. செந்தமை நாடெனும் போதினிலே இன்பத்தே வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையே நடந்த பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. மலை போல் மேனி பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல். அச்சுதாமரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் இச்சுரை பெரிதும் வேண்டே. இந்த லோகம் மாளும் ஊரிலே காணில்லை எனக்கு உறவு மற்றொருவரில்லை. ஊரிலே காணில்லை எனக்கு உறவு மற்றொருவரில்லை. பாடினேன் பாட கமலம் பற்றினேன் பரமமூர்த்தி பச்சை மாமலை போனே பவளவாய் கமல செங்கன். எனக்கு சந்துவ எங்க அப்பா ஒரு தியாகி. ஆனா 10 வருஷம் தலைமறைவா போயிட்டு பாட்டி வீட்டுல வளர்ந்து 2 பெண் குழந்தைங்க தாய் மாமா வளர்த்து கட்டி கொடுத்தாரு. பாட்டி வீடியது கல்யாணம் பண்ணியிருந்தோம் இங்கேயே வந்துட்டோம் குழந்தைங்களாச்சுக்கிறேன். ஆனா இந்த தியாகினுடைய அந்த ரத்தம் என் மடமில் ஓடுறதுனால கொஞ்சம் தைரியமா வாழ்ந்த தைரியமா செயல்படுறேன். எனக்கு 5 குழந்தைங்க நல்லா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தனிமை
குழந்தை குட்டியோட சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் அன்பு தாயார் மஞ்சுளா தாயார் நம்ம ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பு செய்திருக்கிறாங்க அவங்க, அவங்களுக்கு கை தட்டி உங்களுடைய நன்றி அறிதலை தருவோம். ஏன்னா அவங்க தந்தையால தான் நம்ம இப்ப கம்பீரமா இங்க உட்கார்ந்துருக்கோம். இன்னமா அருமையான ஒரு பாட்டு இல்லை. இப்ப நம்ம கேட்கிற பாடல்கள்லாம் வேற, இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு 50-60 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட பாடல்கள். பாட்டை கேட்டாலே அப்படி ரொம்ப அருமையா பாடினீங்கம்மா, உங்களுக்கு நன்றி. எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, இது 39வது ஆண்டு மோரை மேட்டு வீதியில் நடக்கின்ற விழா, காவல்துறை அதிகாரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். விழாவிலும் இங்கு பாட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நிச்சயமா வந்து நீங்க 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த எங்கெல்லாம் ஆசீர்வதிப்பீர்கள். உங்களுக்காக எங்களுடைய சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்கு வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மஞ்சுளாம்மா அவர்களுக்கு நமது காவல்துறை உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்களின் திருக்கரத்தினால் காந்தியின் திருவுருவப் படத்தை அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். சுதந்திர தின செய்தியினை நம்மோடு பகிர்ந்து கொள்ள உதவி ஆய்வாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஹலோ, ஆனா அவங்க பின்னாடி மனைவி குழந்தைகள்
பொருளாதார ரீதியான பிரச்சனை, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் செலவு, ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் படுத்து படுக்கை ஆகிட்டாலாம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுலாம் லேக்ஸ் கணக்காகிட்டு நம்ம உயிரை காப்பாற்றுறது என்ன வேணால் பண்ணுவோம், எவ்வளோ வேணும் செய்வோம். பேசுறது ஒரு சிரமமாக இருக்கும், ஏன்னா என்கிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பேசிக்கிறேன். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், 50% வந்து நமக்கு டெத் இன்ஜுரி ஆகாததுக்கு ஹெல்மெட் யூஸ் பண்ணலாம். சிரமமாக தான் இருக்கும், ஐயோ காது கேட்காது, திரும்ப முடியாது, ஒரு அன்னியசியாக இருக்கும் அப்படி இருக்கு நினைக்கும். ஆனால் ஒன் மந்த்ல சரியாயிடும். தயவுசெய்து மாணவர்கள், சிறுவர்கள், அவங்க அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கு புரியாது, சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட வருங்காலம் அனுபவம் தான் இருக்குது. அப்பா அம்மா பற்றி கேளுங்க, நல்லா படிங்க.